எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் சான்றோர் சரித்திரம் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் சங்கர்தாஸ் சுவாமிகள் அப்படி பற்றி அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, இந்த சங்கர்தாஸ் சுவாமிகள் அப்படின்னாவே ஒரு முக்கியமான க்வெஸ்சன், அடிக்கடி கேட்குற க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். ஓகேங்களா? இப்போ சங்கர்தாஸ் சுவாமிகள் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? சங்கர், சங்கர்னாவே நமக்கு டேரக்டர் சங்கர் தான் ஞாபகம் இருக்கும். தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டமாக படம் எடுக்கிற திறமை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேரக்டர் சங்கர் தான், சரிங்களா? எப்படி டேரக்டர் சங்கர் எப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு தலைமை ஹெட்டாக இருக்கிறோ, அதேமாதிரி நாடகத்துக்கே ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டால், சினிமாவுக்கு தலைமை ஆசிரியர்னா சங்கர், அதே நாடகத்துக்கு தலைமை ஆசிரியர்னாலும் சங்கர் அப்படின்னு நான் வச்சிங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஓகேங்களா? மொத்தமே 5 க்வெஸ்சன் சொல்கிறேன். கொஞ்சம் வந்து த்ரோட் ப்ராப்ளம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், கொடுத்துட்டேன். அதில் முக்கியமாக 2 சபை ஆரம்பிச்சிருப்பார். என்னென்ன சபை அப்படின்னு சொல்லிக்கிட்டுனா, சமரச சன்மார்க்க சபை, தத்துவ மீனா லோசனி வித்வ பாலசபை. 18 வயசில் தத்துவம் பேசுவாங்க, 18 வயசில் காலேஜ் போனாவே தத்துவம் பேசுவோம்னு அவச்சுக்கோ. தத்துவ மீனா சொன்ன வித்வ சபை அப்படின்னா 18. சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னா வள்ளலார். ஆனால் சபை சபைன்னு வந்தாவே யார் வருவா? சங்கர். சபைனா யார் வருவா? சங்கர். இதே இடத்துல சங்கம் சொல்லி வந்திருந்தால் என்ன வருவான்? வள்ளலார் ஒருவர், ராமலிங்க அடிகள். ஓகேங்களா? ஓகே, இவர் வந்து இந்த நாடக குழுவில் பெரியாளானவங்க யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிகேஎஸ் சகோதரர்கள் இவங்க தான் இந்த நாடக குழுவில் பெரியாளானவங்க, சரிங்களா? 24 வயசுலேயே வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, இரணியன், ராவணன், யமதர்மன் இந்த வேஷத்தெல்லாம் போட்டு நடிச்சிருக்காரு நாடகத்தில். ப்ளஸ் நாடகம் அப்படிங்கிறது, நாடகம் நடிக்கிறப்போ இவர் 24 வயசில் இந்த வேஷம் போட்டிருக்காரு. வண்ணம் சந்தம் இதெல்லாம் வந்து பாடுவதில் வல்லவராக இருந்ததுனால இவர் எப்படி பேசுவார்னா, சந்த குழிப்புகள்னு சொல்கிறாங்க, சந்த குழிப்புகளின் சுவர் சிலம்பங்களை கண்டு இவர் பேசுகிறத பார்த்து அந்த காலத்தில் மக்கள் வந்து அஞ்சுவாங்களாம், அந்தளவுக்கு ரொம்ப பேசுவார் அழகாக. இவர் தமிழ் யார்கிட்ட கத்தன்னு கேட்பாங்க, தமிழ் வந்து தண்டபாணிக்கிட்ட கற்றுக்கிட்டார், புலவரேறு பழனி தண்டபாணி, சரிங்களா? நம்ம சங்கர், சங்கர் அப்படின்னாவே டேரக்டர் சங்கர், அவருடைய அசிஸ்டண்ட் யாருன்னா அட்லி, அது அந்த இடத்துல டா வருது, இந்த இடத்துல டா வருது, தண்டபாணி அப்படின்னு வச்சுங்க, இட்டு. ஓகேங்களா? அதுமாரி வந்து ஆசிரியர்களுக்கெல்லாம், நாடகத்தை வளர்த்த ஆசிரியர்களெல்லாம் தலைமை ஆசிரியர் முதல்வராக விளங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சங்கர்தாஸ் சுவாமிகள். அப்படிப்பட்ட இந்த சங்கர்தாஸ் சுவாமிகள், இந்த பிரார்த்தனை சபை, இந்த பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னாவே 1867 தான் தோற்று வைக்கப்பாங்க. அப்படிப்பட்ட தமிழ் உலகிற்கு முக்கியமான ஒரு டேரக்டர் யாருன்னு கேட்டால், 67 பிறந்த சங்கர், சங்கர். இவர் வந்து நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். பிரார்த்தனை சமாஜமாக 67. அது மட்டும் இல்லாமல் சங்கர் லேட்டஸ்ட்டாக உருவாக்கின படம் 2.0, ரஜினி வச்சு எடுத்திருந்தார் ரூபப்படம். அப்போ 2.0 என்னன்னா 2.2 நான் வச்சுங்க. 1867 பிறந்து 1922 இறக்குறாரு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகங்களில் பயிற்சி பெற்றவர் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனவர் யாருன்னு கேட்டால், எஸ்ஜி கிட்டப்பா, சரிங்களா? அந்த டைமில் நாடகம் குன்றிய நிலையில் மதுரை வந்த சுவாமிகள் 18 தான் இதை ஆரம்பிக்கிறார். மதுரையில் போய் தான் என்ன பண்ணுறாரு, இந்த மதுரையில் போய் தான் அந்த மீனா லோசனி அப்படிங்கிற அந்த சபையை ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ ரெண்டு பேர் தான் கிட்ட போய் நாடகம் பார்த்தா நல்லா புரியும். டிகேஎஸ் சகோதரர்களை போய் கிட்ட போய் நாடகம் பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த நாடகங்களில் வளர்ந்து பெரியாளானவங்க, சரிங்களா? ஓகே, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தமிழ்னாவே தண்டபாணி, தமிழ் தண்டபாணி கற்றுக்கிட்டாரு. ரெண்டு பேர் கிட்டப்பா, டிகே சகோதரர்கள், இவங்க ரெண்டு பேரும் நாடகத்தை நல்லா கற்றுக்கிட்டாங்க. 2 சபை சபைன்னு வந்தால் யார் வருவா? சங்கர் வருவாங்க. 2 சபைனாவே 22, 2.0 படம் எடுத்திருக்காரு. 1867 பிரார்த்தனை சபை, பிரார்த்தனை சமாஜம் உருவாக்கியிருப்பாங்க. அப்போ தான் இவர் பிறந்திருக்காரு. சங்கர் ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். எப்படி தமிழ் சினிமாவுக்கு வந்து இவர் தான் தலைமை ஆசிரியர், நாடகத்துக்கும் இவர் தான் தலைமை ஆசிரியர், நான் வச்சுலாம். சிம்பிளாக சூப்பராக முடிஞ்சிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்து நான் பிடிச்ச நம்புகிறேன், க்வெஸ்சன் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்கள். மதுரைக்கு போயிட்டு தத்துவ மீனானோட அந்த தத்துவ சபைன்னு சொன்னேன், அது எந்த ஆண்டு உருவாக்குனார் சொல்லுங்கள். அதுமாரி நான் சங்கர்தாஸ் சுவாமிகள் வந்து காலம், வாழ்ந்த காலம், பிறந்தது இறந்தது அந்த காலம் சொல்லுங்கள். சங்கர்தாஸ் சுவாமிகள் வந்து இவங்கள்ட்ட வந்து பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனால் ரெண்டு பேர், இவங்கள்ட்ட பயிற்சி பெற்று ரெண்டு பேர் ஃபேமஸ் ஆனாங்க, அவங்க யாருன்னு சொல்லுங்கள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னா யார் வருவா? தலைமை ஆசிரியர் யார் பேருன்னு சொல்லுங்கள். தமிழ் வந்து சங்கர்தாஸ் சுவாமிகள் தமிழ் யாரிடம் கற்றுக்கொண்டார், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தோட பல சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இந்த வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க்கை நன்றிங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க,
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ அழகாக சூப்பராக முடிச்சிங்க. நன்றி, வாழ்க்கை நன்றிங்க.